வேண்டும் 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 இராணுவத்தில் ஒப்படைக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டு என்னுடைய பேர் மரியா சுரேஷ் ஈஸ்வரி. நான் முல்லைத்தீவு மாவட்டம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் தலைவி. இன்றைய தினம் 7வது ஆண்டு கழிஞ்சும் நாங்கள் மாதாந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே எங்களோட போராட்டங்களை நினைவு கூறுவது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக நினைவு கூறி கொண்டு வரும் இந்த வேளையில வந்து சர்வதேச மக்களை திரும்பி பார்க்க வேணும், சர்வதேச மக்களுக்கான நீதி தர வேணும், சர்வதேசத்திடம் நாங்கள் கையேந்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தும் இதுவரைக்கும் நமக்கான சரியான பதில் என்னும் கிடைக்கவில்லை. இருந்தும் நாங்கள் தொடர்ச்சி போராட்டத்தை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். நம்முடைய உறவுகள் வர வேணும் என்று சொல்லி வயது முதிர்ந்த உறவுகள், தாய்மார், பெற்றோர்கள் எல்லோரும் வந்து தங்கள் பிள்ளைகளை தேடிக்கொண்டு பெருந்துன்பம் துயரங்களையும் தாண்டி இறந்து கொண்டும் இருக்கின்றார்கள். தங்களுடைய உறவுகள் தங்களுக்கு கிடைக்குமா இல்லையா ஒரு மனச்சோர்விலே தான் கூடுதலான நாட்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். இருக்குபவர்களும் இறக்கக்கு முன்னம் தங்கள் உறவுகள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இங்கே வயோதிபர்கள் வந்து நிற்கின்றார்கள். தம்முடைய புள்ளிய ஒரு மனத்தியால மாதிரி தங்களோடு உறவாடி தங்கள்கிட்ட கையால் சாப்பிட்டு அவர்கள் போனால் தாங்கள் நிம்மதியாக தூக்கத்தில் போகமிட்ட ஒரு வார்த்தைகளோடு போராடி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இது ஒரு மனவருத்தத்துக்குரிய இடம். இந்த நேரத்திலே உமக்கான உறவுகளுக்கான நீதியை வந்து சர்வதேசம் கட்டாயம் தர வேணும் என்பதோடு வந்து இந்த இடத்திலே வந்து நாங்கள் நிறைய துன்பந்துயரங்கள் மிரட்டல்கள் மத்தியிலே தான் போராட்டங்களை செய்து கொண்டு வருகின்றோம். இப்போ இருக்கிற காலகட்டம் உமக்கு மிகவும் ஒரு ஆபத்தான காலகட்டம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு எப்போது என்ன நடக்கும், எப்போது எப்படி நடக்கும் என்ற ஒரு அச்சத்தோடு போராடி கொண்டிருக்கின்றோம். சிஎடி புலனாய்வுத்துறைகளாலே வந்து ஒவ்வொரு அம்மாக்களையும் வந்து தீவிரமாக அவர்கள் வச்சிருக்கிற பதாகையிலோட போட்டோக்கள் எடுத்து அவர்களை மிரட்டி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையிலே நாங்கள் போராடுகிறோம் என்று சொன்னால் எங்களுக்கான நீதி கிடைக்கணும். இதே நேரத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் போராடி கொண்டிருக்கும் மாவட்ட தலைவிமார்களை வந்து நான் சிஎடி மார்களால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு 4 மணித்தியாலும் 5 மணித்தியாலும் விசாரணைக்கு உட்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினங்கூடி மட்டக்களப்பு மாவட்டத்திலே அமலநாயகி என்பவர் மட்டக்களப்பு தலைவியை 4 மணித்தியாலங்கள் விசாரணையில் உட்படுத்தப்பட்டு ஆலை விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படியான நிலவரமும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலவரங்களையும் உடனடியாக நிப்பாட்டி எங்கள் உறவுகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்று அதில் தீவிரமாக எல்லோரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி எங்கள் உறவுகளை மீட்டு தர வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில வந்து நாங்கள் 15 வருடங்கள் கடந்தும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இதை மனசிலே வைத்துக்கொண்டு உறவுகளை மீட்டு தர அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லி விடை பெறுகின்றேன். நன்றி. பொதுக்குடியிருப்பு சேர்ந்து நாங்கள் கவுமணி கரைக்கிறோம். அன்று ஒரு நாள் கச்சேரியில் காணாமல் போனாக்களை பதிவு செய்கிறாமன்னு சொல்லி என்னையும் கூப்பிட்டுருந்தார்கள். அப்போது நான் சொன்னேன், கச்சேரியால் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த யாருமே பதிவு செய்யலை, எங்களுக்குன்ற ஒரு பதிவுன்ற ஒரு இடம்னு இருக்குது, அந்த இடத்தை தவிர நாங்கள் வேறு எங்கேயும் பதியைய மாட்டோம், நாங்கள் எதுவுமே பெற்றுக்கொள்ள மாட்டோம், இதுவரைக்கும் நாங்கள் எங்கேயும் பதியலை பெற்றுக்கொள்ளலை, ஒரே ஒரு இடம்தான் எங்களுக்கு, அது ஆரம்பத்திலேருந்து நாங்கள் 15 வருஷமாக நாங்கள் ஒரு இடத்துல பதிவை கொடுத்துருக்குறோம், இல்லையான்னு 2 லட்சம் காசு கொடுக்குறாங்களாம். நான் சொன்னேன், எங்களை புள்ளியல்ற பொறுமதி 2 லட்சம் இல்லை, எங்களை பொறுமதி புள்ளியல்ற பொறுமதி கோடிக்கணக்கு. இன்றைக்கு அவங்க இப்படி வந்து எங்களுக்கு பதிஞ்சு போட்டு 2 லட்சம் தூக்கி எங்களை புள்ளியலை பதிஞ்சு போட்டு 2 லட்சம் தாராக்கள் என்று சொன்னால் அவங்க என்ன செய்ய வேணும், ஒரு அம்மாவுக்கு செய்ய வேணுமென்ற உதவி அவங்க என்ன செய்யணும். சரி, பதிவெடுத்து காணாமல் போன அம்மாக்கள் கஷ்டம், அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து நாங்கள் உதவி செய்வோம் என்று சிந்திக்கலாமோ இல்லையோ. அவங்களுக்கு 2 லட்சத்தை கொடுத்து எங்களை திசை திருப்பி, புள்ளியல் அறவே இல்லை, நாங்கள் பிடிக்க இல்லை, எங்களிடம் இல்லை என்று ஒத்து மொத்தமாக கதையை முடிப்பதற்காக அந்த 2 லட்சத்தை கொடுத்து தான் எங்களை வசப்படுத்துகிறாங்க. ஆனால் அதுக்கு நாங்கள் அசைய மாட்டோம். எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் காண வேணும், எங்களுடைய பிள்ளைகள் இருக்கா இல்லையா என்ற ஒரு முடிவைத்தான் நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறோம். இதுக்கு நீங்கள் சர்வதேசம் க
கட்டாயம் பல் சொல்லியாக வேணும். எங்களுக்கு மிரட்டல், எங்களுக்கு அங்கே போக வேணாம் கூட்டத்துக்கு, இங்கே போக வேணாம் கூட்டத்துக்கு, காணாமல் போனதுக்கு போக வேணாம், அது கிடைக்காது, இதெல்லாம் அதுக்கு தேவைப்படாது. நாங்கள் எங்களோட உறவுகள், எங்களோட உறவுகள் தான் நாங்கள் தேடிப்போ உறவு, மற்றவருக்கு தேவைப்படாது. இதே இப்போ ஒரு அம்மா படுற துன்பம் அவர்கள் சர்வதேசத்தில் சம்பந்தப்பட்டவர்களும் பட்டிருந்தால், இதை அரசாங்கம் இந்த வேதனை பட்டிருந்தால் அவர்களுக்கு தெரியும். நான் பதிவு சொல்லித்தானாக வேணும். நான் படிக்கிறத முடிக்க. நான் முல்லதி மாவட்டம் புதுக்குடியிலிருந்து சேர்க்கிறேன். நாங்கள் 15 வருஷமாக எங்கள் குழந்தைகளை தேடி தெரு தெருவாக இல்லாமல், தண்ணி இல்லாமல் வாங்கி இதுவரை இல்லையும் இந்த போராட்டத்தை நாங்கள் எங்களோட உயிரிழக்கையும் நாங்கள் இந்த போராட்டத்தை விட போகிறதில்லை. எங்களுக்கு மரண சீட்டிக்கிற 2 லட்சமோ எதுவும் வேண்டாம். நான் செத்தா அடுத்தவை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். கடைசி காலம் எங்களோட மண்டை மறையிற வரையும் எங்களோட பிள்ளைகளை பார்க்காம நாங்கள் ஓய மாட்டோம். சிஐடியோ போலீஸோ ஆர்மியோ ஆர் அச்சுறுத்தினாலும் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி ஏறிடுவோம். இதுக்கான முடிவு சர்வதேசமோ அரசாங்கமோ எங்களுக்கு எடுத்து எங்களோட பிள்ளைகளை நாங்கள் சாகக்கிடையில் எங்களோட கண்ணுக்கு முன்னால் எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு தர வேணும் என்று கேட்டு நான் இந்த வேண்டுகோளை முடிக்கிறேன். தங்களுடைய உறவுகளை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த போராட்டங்களை நெடுக நடத்தி கொண்டு தான் வருகின்றார்கள். ஒரு அரசாங்கமானது ஓமந்தையிலும் சரி, பட்டுவாலிலும் சரி, கடலில் சரி, வேறு முகாம்களில் சரி, எல்லா இடத்துலேயும் இந்த உறவுகளை கொண்டு போய் ஒப்படைத்தவர்கள். நேரடியாக ஒப்படைத்த பிள்ளைகளைத்தான் இங்கே எங்களுக்கு தாங்கோ விடுங்கோ, எங்களோட உறவுகளை எங்களோட இணைச்சி விடுங்கோன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு நிற்கணும். இதை கூட நிறைவேற்ற முடியாத அரசாங்கம் அல்லது இனவாத அரசாங்கம் இதை கூட நிறைவேற்ற முடியாமல் தாங்கள் அது செய்வோம் இது செய்வோம் என்று ஆசை வார்த்தைகளை காட்டி கொண்டு தான் இருக்கின்றார்கள். இந்த மக்களுக்குரியபடியே அவர்கள் கூற வேண்டும். இதற்கு சர்வதேசம்தான் எங்களோடு துணை நிற்கணும், இதற்குரிய நீதியை பெற்றுத்தருவணும், இந்த உறவுகளை தேடித்தருவணும் என்று சொல்லி இங்கே கத்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக 15 வருடங்கள் என்றால் எண்ணி பாருங்கள், அந்த ஒவ்வொரு வருடத்துக்கும் எத்தனையோ போராட்டங்களை போராடி பல பேர் இந்த போராடினவர்களே இறந்து விட்டார்கள். தாய்மார் இறந்து விட்டார்கள், தகப்பன்மார் இறந்து விட்டார்கள். அவர்கள் கேட்பது என்ன? எங்களுடைய உறவுகளை எங்களிடம் ஒப்படையுங்கள். இதை கூட செய்ய முடியாத ஒரு அரசாங்கம், நீங்கள் உங்களிடம் ஒப்படைத்தவர்களை மீள கொண்டு வந்து கொடுப்பதற்கோ அதற்கான ஒரு முடிவுகளை தெரிவிப்பதற்கோ முடியாத நிலையில் கையாலாகாத தனமாகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள். கையாலாகாத ஒரு அரசாங்கமாகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற கோரிக்கையோடு தான் சர்வதேசத்தை இவர்கள் அணுகி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு நீதி வேண்டும், எங்களுடைய பிள்ளைகள் வேண்டும். இதையாவது சர்வதேசமாவது கூடிய கவனத்தை எடுத்து நிச்சயமாக இந்த மக்களின் கோரிக்கைக்கு, இந்த உறவுகளின் கோரிக்கைக்கு ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும்.